பத்து மூட்டுக்கான உடற்பயிற்சி, ஐந்து வகையான தியானம், சுவாசனம், சூரிய நமஸ்காரம், கவச தியானம், பிராணாயாமம், பத்து வகை சக்கரா தியானம், யோகம், நித்ரா, 21 வர்மப்புள்ளி போன்ற பயிற்சிகள், தியானம் ஆகியவற்றை குளிர்ச்சி உஷ்ணம் எவை அனைத்தையும் ஒன்று சேர செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் ஒரு குளிர்ச்சியும் உஷ்ணமும் என செய்ய வேண்டுமா, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், அதாவது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு சூடாகும், யோக ஆசனங்கள் பண்ணால் உடம்பு சூடாகும், சவாசனம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், யோக நித்ரா பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், அக ஒளி தியானம் பண்ணால் உடம்பு சூடாகும், சக்கரா தியானம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், கவச தியானம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், சூரிய நமஸ்காரம் பண்ணால் உடம்பு சூடாகும், மூச்சு பயிற்சி பிராணாயாமம்லாம் பண்ணால் உடம்பு சூடாகும், நாடி சுத்தி பண்ணால் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும், சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும், இதுதான் கணக்கு. இது இவ்வளோ பயிற்சி சொல்லி கொடுத்துட்டீங்களே, வீட்டில் போய் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், நான் சொல்லி கொடுத்தது இவ்வளவு, எனக்கு தெரிஞ்சது எவ்வளவோ, ஸோ நான் என்ன பண்ணுவேன் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு இன்றைக்கி அரை மணி நேரம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிப்பேன், பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பிடிச்ச தியானத்தை யோகாவை பண்ணுங்கள், எந்த யோகா, எந்த பயிற்சி, எந்த சவாசனம், எந்த மூச்சு பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோ அதை திரும்ப திரும்ப பண்ணுங்கள், எது செஞ்சால் ஒன்றுமே தோணலையோ பிடிக்கலையோ செய்யாதீங்க, அதாவது எது செஞ்சால் பிடிக்குதோ உங்களுக்கு வேணும்னு அர்த்தம், எது செஞ்சால் ஒரு ரியாக்ஷன் அடுக்கலையோ ஆல்ரெடி உங்கள் உடம்புல அந்த எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம், ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுக்கு அதே ரூல்ஸ் தான், இருக்கிற அரை மணி நேரத்தில் எது தோணுதோ பண்ணுங்கள், டெய்லி மாற்றி மாற்றி பண்ணுங்கள், ஒரே பயிற்சி பண்ண வேண்டாம், ஒவ்வொரு பயிற்சிக்கும் வேறு வேறு சக்திங்க, இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு விதவிதமாக சாப்பிட்றோமா, அதே மாதிரி யோகா பண்ணுங்க, அப்போ என்ன பண்ணுங்கன்னா அரை மணி நேரம் டைம் இருந்தால் ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி, ரூல்ஸ் என்னென்னா முடிக்கும் போது குளிர்ச்சியில் தான் முடிக்கணும், ஆரம்பிக்கும் போது சூடு தான் பண்ணணும், முக்கால் மணி நேரம் இருந்தால் ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி, ஒரு மணி நேரம் இருந்தால் மூணு சூடு ஒரு குளிர்ச்சி, ஒன்னே கால் மணி நேரம் இருந்தால் ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி, ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி, இப்படி நீங்களே டிசைன் பண்ணுங்கள், என்ன பிடிச்சதோ பண்ணுங்கள், ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அதாவது சம்பாதிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா, இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலான்னு, கிடைச்ச வரைக்கும் சம்பாதிக்கலாமா இல்லையா, அதே மாதிரி எனர்ஜிங்கிறது பணம் மாதிரி, எவ்வளோ கிடைக்குதோ சம்பாதிங்க.